வணக்கம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம், அதாவது கொஞ்சம் காடு மாதிரி, ஒரு பழைய ஞாபகத்தை மீட்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எனக்கு என்னென்னா, எனக்கு பின்னால் ஒரு ரோடு ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா வாகனம் போகுது அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து அடிக்கடி வாகனம் போகிறது, இப்போ வந்து சரியாக வாகனம்லாம் குறைஞ்சி ஒரு இதாகவே இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே வந்து எப்போவாவது ஒரு ஆட்டோ போகும், திடீர்னு ஒரு வாகன லொரி கொண்டு போகும், இப்படி சத்தமாகவே இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, இயற்கையாகவே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எரிபொருள் பற்றாக்குறை தான். நாடளாவிய ரீதியில் எரிபொருள் பற்றாக்குறை காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வீதிகள் மாத்திரமல்ல, ஹைவேயில் கூட வாகனங்கள் மிக மிக குறைவாகத்தான் போகுது. அரமணித்தியாலத்துக்கு ஒரு வாகனம் இல்லாட்டி ரெண்டு வாகனங்கள் தான் போகுது. அந்தளவு தூரம் ஹைவேயிலையும் வாகனங்கள் குறைய காணப்படுகிறது. இப்போ தான் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இன்னொரு வாகனம் போகும். இதுதான் வளமையாக நடக்கிறது. சரி, இப்போ என்னடா, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சிபெட்கோவில் அதாவது அத்தியாவசிய தேவைகள் தவிர வேறு எந்த வாகனங்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சிபெட்கோவில் நிறைய நீண்ட வரிசையில் பல வாகனங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது, கொழும்பு போன்ற பிரதேசங்களில். அதே மாதிரி லங்கா IOC சொல்லியிருக்கிறது, எங்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் எரிபொருள் கொடுக்கிறோம், ஆனால் சில வரையறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். மோட்டார் சைக்கிளுக்கு வந்து 1500 ரூபாயும், முச்சக்கர வண்டிகளுக்கு 2500 ரூபாயும், கார் மற்றும் மற்ற வாகனங்களுக்கு 7000 ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் டோக்கன் சிஸ்டம் அங்கே இருக்கிறது, டோக்கன் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகுதான் அதுக்கான எரிபொருள்கள் விநியோகிக்கப்படுவதாக லங்கா IOC சொல்லியிருக்கிறது. அதனால லங்கா IOCயில் தான் பெருமளவான மக்கள் போலியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதப்படியோ 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இப்படி தான் போகணும் போல இருக்குது. 10ஆம் தேதி பிறகு நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதி வருமா இல்லையா அப்படின்றது 10ஆம் தேதி நமக்கு தெரியும். காணி பதிவாளர் அலுவலகம், அதேபோன்று மாவட்ட செயலகங்களில் காணப்படுகின்ற பதிவாளர் அலுவலகங்கள் எதிர் வருகின்ற திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மாத்திரம்தான் இயங்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒரு பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அல்லது அதனுடைய பிரதிகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், நீங்கள் திங்கள் அல்லது புதன்கிழமைகளில் மாத்திரம்தான் வர முடியும். ஏனென்றால் இந்த எரிபொருள் சிக்கல் நிலைமை காரணமாக இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கும் அசௌகரியங்களாக இருக்கும். இன்றைக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி திடீரென போக முடியாதானே, இப்பெல்லாம் போகிறதுனா நடந்து போனாலே 4 நாள் எடுக்கும் போல இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிறதால அதுவும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதேபோன்று தபால் மாதிவரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், தபால் திணைக்களம் வந்து செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய இந்த 3 தினங்களில் மாத்திரம்தான் இயங்கும் அப்படின்னு சொல்லி. காரணம் நீண்ட, அதாவது ஏமெயில் நிறைய வரும், அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பார்சல் வரும், அதே போன்று சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவுகளும் தபால் மூலமாக தான் இடம்பெறுகிறது. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த 3 நாட்கள் இயங்குவதற்கான திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தபால் நிலையம் போவதாக இருந்தால் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களிலும், இறப்பு, பிறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் அதனுடைய பிரதியை பெறுவதாக இருந்தால் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மாத்திரம்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் 5 நாட்களும் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. எனவே அதுக்கு போகிறதுக்கு முதல்ல உங்களை பதிவு செய்து கொண்டு அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு வர சொல்கிறார்கள். பதிவு செய்யாமல் போய் அந்த இடத்தில் வீணான அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டாம். போவதாக இருந்தால் பதிவு செய்துவிட்டு போங்க. மீண்டும் சொல்றோம், பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கு திங்கள், புதனும், தபால் சேவைக்கு செவ்வாய், புதன், வியாழனும், குடிவரவு குடியல்வு திணைக்களத்தினுடைய பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் 5 நாட்களும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பொன்று மேற்கொண்டிருக்கிறார்கள். சும்மா இருப்போரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையில். 2021 தான் இந்த கருத்து கணிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தா நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க, வேலைக்கு கஷ்டம், அப்படி ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் 2021 சும்மா இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். என்னென்னா, இது மொத்தமாக இலங்கையினுடைய பொருளாதார செயற்பாட்டில் இயங்குகிறவர்களுடைய எண்ணிக்கை 8.55 மில்லியனாக காணப்படுது. ஆனால் செயற்பாட்டில் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 8.58 இருக்கிறது. இந்த 8.58%, அதாவது 8.58 மில்லியனில் 73% பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுகிறது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வறிக்கை தான். இப்போ இலங்கையில் சும்மா இருக்கிறார்கள் 8.58 மில்லியன் பேர். இப்போ அதோட கூடியிருக்கு நினைக்கிறேன், 2022 அடுத்த வருஷம் தான் வரும் நினைக்கிறேன். என்ன மாதிரி நடந்த போகும், என்ன செய்கிறீங்க இப்போ, என்ன வளமையாக அந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இந்த மீனோட கணவர் ரம்ஜா கழிப்பட்ட நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் விவரம் நடந்தது தெரியாது உங்களுக்கு. அவருக்கு என்னென்னா, அவங்களோட குடும்பத்துக்கே ஃபுல்லாக கோவிட் வந்ததானே, அப்போ நம்ம செய்தியில் நான் சொன்னேன். அப்போ இவர் இருந்த இடம் வந்து பெங்களூர், அந்த பகுதியில் அந்த புறா வளர்க்குறது கூட, அப்போ அதுவும் அடுத்தது இன்னும் ஏர் பொல்யூஷன் தானே அந்த பக்கம். அப்போ புறா எச்சத்துலேருந்து வார காற்று வந்து நிறைய பேர் சுவாசிச்சுட்டு இருக்கார். அப்போ அதனால் ஏற்கனவே அவருக்கு வந்து இது பிரச்சனை இருக்கிறதால அதுவும் பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் கோவிட் வந்து இந்த பிரச்சனையாகி லங்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு, அப்போது ஒரு கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கார். அப்போ அவங்க வந்து யாராவது டொனேட் பண்ணுற யாரும் இருந்திருக்காங்களா லங்ஸ் அப்படின்னு சொல்லி தேடி தெரிஞ்சிருக்காங்க.
பார்த்தா யாரும் வரலை. கடைசியாக ஒன்றும் செய்யலாம், அந்த அதாவது அவருடைய நுரையீரல் அறுவை மாற்று அறுவை சிகிச்சை செய்யாத காரணத்தால் அவர் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வளர்க்கணும். அதான் அவங்க வளர்க்குறது பிரச்சனைலாம் அந்த அந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அந்த சுவாச நோய் இருக்கிறவங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு இப்போ மாஸ்க் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதால் நிறைய பேர் மாஸ்க் எல்லாம் வந்துடுறாங்க. மூட மாஸ்க்கும் இல்லைதான். சரி இதெல்லாம் சரி, அந்த ஏதோ மங்குஸ்தானில் ஏதோ பார்த்து ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க சொல்லி ஏதோ புதுசாக எப்போ வந்து ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. பீகார் விரைவில் வரும். என்ன பெரிய ஆராய்ச்சி, இன்றைக்கு பின்னேறவங்களோட வீடியோ வரணும். வெராட்டி எதிர்பார்ப்பாங்க எல்லாம் வரும். வரும் நாளைக்கு. நாளைக்கு நாளையா?